ஹலோ தங்க கட்டீஸ், இது உங்கள் நாகர்கோவில் மீம்ஸ் 2.0. ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் பட்டனை பிதிக்கிட்டு போங்க. ஹலோ தங்க கட்டீஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா இன்ஸ்பிரேஷன் அண்ட் ரோல் மாடல். உங்களோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் ரோல் மாடல் யாருன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க சில ஆக்டரோட நேம், இல்லையா இந்த சமூகத்தில் கொஞ்சம் வசதியாக இருக்கவங்க நேம், இல்லையா யாராவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருந்தாங்க அவங்களோட நேம், அப்படி இல்லையா எதா துறையில் சாதிச்சவங்களோட நேம். ஆனால் யாருமே அவங்க அம்மா அப்பாவை சொல்கிறதில்ல. ஏன்டா உங்கள் அம்மா அப்பா நேம் சொல்லலை அப்படின்னு கேட்டால், எங்கள் அம்மா அப்பா என்ன சாதிச்சிருக்காங்க அப்படின்னு தான் எல்லாருமே கேட்பாங்க. நம்ம அம்மா அப்பா என்ன சாதிக்கலை இந்த உலகத்தில்? நம்ம அம்மா அப்பா இன்பத்திலையும் துன்பத்திலையும் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் நோயிலையும் நொடியிலையும் கடன் தொல்லைகளையும் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டம் நமக்கு தெரியாமல் வளர்த்து நம்மளை ஒரு நல்ல நிலைமையை ஆக்கி விடுறாங்கல்ல. இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இன்னும் எப்படி வாழ்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறாங்க இல்லை, அதுவே பெரிய சாதனை தானே. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி எல்லாரோடைய ரோல் மாடலாக இருக்கிறது அவங்க அம்மா அப்பா தான். ஆனால் அது நமக்கே தெரியாது. இந்த உலகத்தில் நமக்கு எதிர்காலத்தை காட்டித்தாரதும் இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு காட்டித்தாரதும் நம்ம அம்மா அப்பா தான். அவங்க தான் இன்றைக்கும் நம்மளுடைய உண்மையான ரோல் மாடல். அது நமக்கு தெரியாது, இதை யாரும் வந்து சொல்லியும் தரப்போகிறதில்ல. அதனால் ஒரு நாள் உங்கள் அம்மா அப்பாவோட கஷ்டத்தில் பங்கெடுத்துட்டு நீங்கள் நடந்து பாருங்கள், உங்களால் ஒரு நாள் சர்வைவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் பதில் வரும். அதுவே இவ்வளோ வருஷம் கடைசி காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு நம்மளை நல்லா வச்சுருக்காங்கன்னா அவங்க எல்லாம் நமக்கு ரோல் மாடல், அவங்க எல்லாம் நமக்கு தெய்வம் மாதிரி. அதனால் இனி யார் கேட்டாலும் முதல்ல உங்கள் அம்மா அப்பாவை சொல்லுங்கள், அதுக்கப்புறமா மற்றவங்கள உங்கள் ரோல் மாடலாக சூஸ் பண்ணிக்கோங்க.